வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூரோப் கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணியிருந்தா பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை யூகேலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம வந்துட்டு யூரோப்பில் ஆல்மோஸ்ட் 20-30 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுமா, இல்லை டோட்டல் யூரோப்புக்கும் வந்துட்டு சேர்த்து ஒரே டூரிஸ்ட் விசா நம்மளால் வாங்க முடியுமா? அப்படி வாங்கணுன்னா நம்ம எந்த கண்ட்ரியில், நம்ம எந்த கண்ட்ரியோட எம்பசியில் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, அப்ரூவல் ரேட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக யூரோப் ட்ராவல் பண்ணுறதுக்கு, யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்டேஷன் பேசிக்காக கேட்பாங்க, எவ்வளோ நாள் அப்ராக்சிமேட்டாக ஆகும் விசாவை நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இன் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் விசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அதாவது யூகேயில் வந்துட்டு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க வந்து யூரோப் கண்ட்ரி வந்து அந்த பாஸ்போர்ட்லேயே ட்ராவல் பண்ண முடியும். எந்த டைப் ஆஃப் விசாவும் தேவை கிடையாது. சப்போஸ் இந்தியாவிலேருந்து யாராச்சும் வந்து யூகேயில் வந்து ILR வாங்கிட்டு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு யூரோப் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறக்க எந்த வித டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ண தேவையில்ல, டேரெக்டாக போயிட்டு வர முடியும். பட் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தோம்னா, இந்தியன் பாஸ்போர்ட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணால் மட்டும்தான் யூரோப் கண்ட்ரிக்கு போக முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ டோட்டலாக யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரி 20-30+ கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும்னா வந்துட்டு ஷெங்கன் விசான்னு சொல்லுவாங்க. அந்த ஷெங்கன் விசா வாங்கிட்டோம்னா நம்ம யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த விசா பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே தனியாக வந்துட்டு அவங்களோட எம்பசி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, விசா அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு ஃப்ரான்ஸ் விசா எம்பசியில் வந்து அப்ளை பண்ணாதான் வந்துட்டு நமக்கு விசா அப்ரூவல் ரேட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் நமக்கு சீக்கிரமாக விசாவும் கிடைச்சிருது. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப் ட்ரிப் இங்கே யூகேலேருந்து போயிருந்தேன். அப்போ வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கினதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் எம்பசியில், யூகேயில் இருக்க ஃப்ரான்ஸ் எம்பசியில் தான் அப்ளை பண்ணி நான் வந்துட்டு விசா வாங்கினேன். எனக்கு சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அந்த யூரோப் ஷெங்கன் விசா அப்ளை பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் விசாவுக்கு என்னென்ன பேசிக் டாக்குமெண்டேஷன்ஸ் கேட்பாங்க, நம்ம வந்துட்டு எப்படி அந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்ன, எவ்வளோ நாள் டோட்டலாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கங்காட்டி இங்கே யூகேயில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கும் போது நமக்கு பேசிக் செக்காக வந்துட்டு KYC டாக்குமெண்ட்டுன்ட்டு நம்ம ஊரில் இந்தியாவில் சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு பாஸ்போர்ட் கூட நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் BRP கார்டு வந்து கம்பல்சரி நம்ம சப்மிட் பண்ணணும். ஏன்னா நம்ம யூகேயில் ரெசிடெண்ட்டாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கான ப்ரூஃப் அதுதான். அது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அடுத்த ப்ராசஸே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்து விசா அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு பயோமெட்ரிக்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதாவது இங்கே வந்துட்டு இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து யூகே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது எப்படி வந்துட்டு ஒரு பயோமெட்ரிக்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து VFS ஆஃபீஸ் போகிறோமோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரான்ஸோட எம்பசி வந்துட்டு TLS கனெக்ட்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த பயோமெட்ரிக்ஸில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா யூகேல ஆல்மோஸ்ட் 20 days ஆகுது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபில்டன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே பயோமெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 week வந்துட்டு உங்களுக்கு விசா வந்துடுது. பட் இப்போ வந்து இந்த பேசிக் KYC டாக்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் அது போக வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் எம்பசியில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறக்கான ட்ராவல் டிக்கெட் கம்பல்சரியாக வேணும். அண்ட் நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ட்ராவல் டேஸ்க்கான அக்காமடேஷன் நீங்கள் அங்கே வந்து புக் பண்ணியிருக்கிற ஏதாவது ஹோட்டலில் புக் பண்ணியிருக்க அக்காமடேஷன் கன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக வேணும். அதாவது ட்ராவல் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் அந்த ட்ராவல் டேட்டுக்கு எடுத்துருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸ் எம்பசியில் அப்ளை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுறக்கான ட்ராவல் டிக்கெட்ஸ் அக்காமடேஷன் காமிக்கிறீங்க, இன்சூரன்ஸ் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடாது, டோட்டல் யூரோப் கண்ட்ரிக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் அது வந்து ஃப்ரான்ஸ் எம்பசி, பட் அவங்க கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷெங்கன் டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க. அந்த டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனால் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக வந்துட்டு டோட்டல் யூரோப்புக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துருக்கணும். அது இனிஷியலாக நீங்கள் காமிக்கிற சப்போஸ் ஒரு 2 days காமிக்கிறீங்க இல்லை 4 days காமிக்கிறீங்கன்னா அந்த 4 days ட்ராவல் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன், அந்த 4 days அக்கோமடேஷன் டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் அந்த 4 days ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து
எடுத்துருக்கணும். நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அடல்ட்ஸ் ரெண்டு பேர் அண்ட் கிட்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த இன்சூரன்ஸில் கம்பல்சரி அந்த கிட்ஸோட நேமும் வந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போகணும். அங்கே வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ் அன்றைக்கி வந்துட்டு அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் 1 to 2 weeks சொல்லுவாங்க. பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. வித்தின் 5 to 6 ஒர்க்கிங் டேஸில் வித்தின் வீக்ஸ் டைமில் வந்துட்டு உங்களுக்கு விசா வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளோட அதாவது ஃபஸ்ட்டு KYC சொன்னேன், பாஸ்போர்ட் அண்ட் பிஆர்பி கார்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், அக்கோமடேஷன் அண்ட் இன்சூரன்ஸு. அப்புறம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக காமிக்கணும். அதாவது நீங்கள் டோட்டலாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ், சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் உங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்களான்ட்டு அதுவும் ப்ராப்பராக வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த விசா அப்ளை பண்ணுற பர்பஸ்க்காக வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆவரேஜ் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு விசா கிராண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு யூகே டூரிஸ்டாக்கும் ஷெங்கே டூரிஸ்ட் விசா, அதாவது யூரோப் கண்ட்ரிக்கான டூரிஸ்டாக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா யூகே டூரிஸ்ட் விசாவில் மினிமம் நமக்கு 6 months கிடைச்சிரும். 6 months தான் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மினிமம் அப்ரூவ் ஆச்சுன்னா 6 months கிடைச்சிரும். பட் இங்கே வந்துட்டு யூரோப் அதாவது இந்த ஷெங்கன் விசாக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டே ஷார்ட் ஸ்டேன்னு மட்டும்தான் வந்துட்டு ஆப்ஷனே இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஷார்ட் ஸ்டேன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது சில பேத்துக்கு 3 months கிடைக்குது, சில பேத்துக்கு 6 months கிடைக்குது, சில பேத்துக்கு 1 month கிடைக்குது. அவங்க என்ன கிரைட்டீரியாவில் வந்துட்டு அது அவங்க வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சில பேர் சொல்கிறது நம்ம ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், அதாவது ஃபைனான்ஷியாக வந்து நம்ம ப்ரூஃப் காமிக்கிறது வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 month சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எப்படி வேணால் கிடைக்கும். பட் லேட்டர் ஆன், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அந்த விசா முடிஞ்சிச்சு, செகண்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஈவன் 1 year வரைக்கும் கூட வந்து விசா கொடுத்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஷெங்கன் விசா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது 1 to 6 months கிடைக்கும், அண்ட் செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஈவன் 1 year வரைக்கும் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யூகேலேருந்து நான் அப்ளை பண்ணங்காட்டி வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரான்ஸோட எம்பசி சைட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் நான் போன பயோமெட்ரிக் சென்டர் மட்டும்தான் வந்துட்டு வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலும் சேம் ஃப்ரான்ஸ் எம்பசி சைடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இதே டாக்குமெண்டேஷன்ஸ் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அங்கே பிஎஃப்எஸ் ஆஃபீஸ் வந்து பயோமெட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரான்ஸ் எம்பசி எது வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு நியரஸ்ட் அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு பயோமெட்ரிக்ஸ் போயிட்டு வரலாம். ஸோ ஓவரால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் டாக்குமெண்டேஷன்ஸ். இந்த டாக்குமெண்டேஷன்ஸை ப்ராப்பராக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு எல்லாமே வந்து பக்காவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா விசா வந்து 1 week உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஈஸியாக ஷெங்கன் விசா வாங்கிடலாம். வித் மல்டிபிள் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் போயிட்டு வந்துக்கலாம். அந்த டோட்டல் யூரோப் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுதான் ஷெங்கன் விசா. ஸோ இந்த டூரிஸ்ட் விசா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறதுக்கான ஷெங்கன் விசாவோட டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத பற்றி தான் பார்த்தோம். என்னென்ன டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.